هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته அடுத்த கேள்வியை நண்பர் ஒருவர் முன்வைக்கின்றார் இது அவருடைய சொந்த கேள்வி அல்ல என்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த நிலையிலே அல் குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கும் அவர் தன்னிடம் கேட்ட கேள்வி என்று இந்த கேள்வியை அவர் முன்வைக்கின்றார் வெளிநாட்டு நண்பர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் ஓரினச் சேர்க்கை என்ற ஆண் ஆணோடு புணர்வது பெண் பெண்ணோடு புணர்வதென்பது இது மட்டும்தான் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் ஒரே பாலினம் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒருவரை மற்றவர் நெருங்குவதன் மூலம் சில இன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்றால் இது தடுக்கப்பட்டதல்ல என்ற ஒரு கருத்தை அந்த நண்பர் வெளிப்படுத்துவதாக இவர் கேள்வியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு புணர்ச்சியை தவிர அது அல்லாமல் ஒரு ஆண் மற்றொரு ஆணிடம் இன்பங்களை அனுபவிப்பது ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் இன்பம் அனுபவிப்பது குர்ஆனிலோ சுன்னாவிலோ இது எங்கும் தடை செய்யப்பட்டதல்ல என்றும் அவ்வாறு தடை செய்கின்ற குர்ஆன் வசனம் ஹதீஸ் எங்கே இருக்கின்றது என்பதுதான் அவர் எழுப்பியுள்ள கேள்வி என்று நண்பர் குறிப்பிடுகின்றார் முதலாவது விடயம் உங்களுடைய நண்பர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர் என குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் இது ஒரு பிழையான தகவலாகும் கலிமா எனப்படுகின்ற இரண்டு வசனங்களை அவர் மொழிந்திருக்கலாம் இஸ்லாம் என்பது பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலே வாழுகின்ற மனிதன் உட்பட அனைத்து படைப்பினங்களையும் படைத்த அல்லாஹ்விடமிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்ட நேர்வழியாகும் இது ஒரு வாழ்க்கை முறையாகும் படைத்தவனை அடையாளம் கண்டு அவன் வழங்கியிருக்கின்ற இஸ்லாம் என்ற நேர்வழியை பின்பற்றுவதாக அந்த கொள்கையை ஏற்று அதனை ஏற்று பின்பற்றக்கூடிய கூட்டமைப்புடனும் அவர்களது இமாமுடனும் இணைந்து கொள்வதே இஸ்லாத்தை ஏற்கின்ற வழிமுறையாகும் ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு ஜாஹிலியா என்ற அறியாமையிலிருந்து விடுபட்டு படைத்தவனுக்கு அடிபணிந்து வாழுகின்ற கூட்டமைப்பு அதன் தலைமைத்துவத்தில் இணையாத வரையிலே அவ்வாறு இணையாதவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் சுவனம் செல்லுகின்ற முஸ்லிம் கூட்டமைப்பில் இருப்பவர்களாக கணிக்கப்பட மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார் எனவே இங்கு இயற்கைக்கு முற்றிலும் முரணான ஒரே பாலினத்தவர்கள் இச்சையோடு ஒருவர் மற்றவரை நெருங்குவதென்பது மிகப்பெரிய அறியாமையின் ஒரு அடையாளமாகும் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்திலே அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளாத நிலையில் இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி இவர் பேசுவதென்பது மிகப்பெரிய வரம்பு மீறலாகும் இதற்கு காரணம் ஒன்று அல்லாஹ்வின் இறுதி தூதர் இஸ்லாத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு இணைய வேண்டும்
அறியாமையிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் என்று காட்டிய அந்த வழிகாட்டலின்படி இவர் இஸ்லாத்திலே நுழையவில்லை. இது பற்றிய விரிவான விளக்கம் சொல்வதற்குரிய இடம் இது அல்ல. முதல் விடயம், அவர் இஸ்லாத்திலே புதிதாக இணைந்தவர் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக இங்கு கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய அந்த விடயம் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றோம். எனவே இந்த வகையிலும் அவர் ஜாஹிலியத்திலிருந்து வெளியேறி சுவனத்தின்பால் வழிகாட்டக்கூடிய இஸ்லாம் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களோடு அவர் ஒன்றிணையவில்லை என்பது முதல் அம்சம். மற்றொரு வகை மிகப்பெரிய அறிவீனத்திலே உங்களது நண்பர் இருக்கின்றார். இந்த அறிவீனம் நாம சொல்லக்கூடியதல்ல, புதிதாக அவர் நாவினால் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய கொள்கை. படைத்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக அவனது வேதமாக அல் குர்ஆனை நிச்சயமாக அவர் ஏற்றிருப்பார். எனவே அந்த படைத்தவனின் வேதமாகிய அல் குர்ஆன் இவ்வாறு ஒரு ஆண் மற்றொரு ஆணை இச்சையோடு நெருங்குவதை புணர்வது என்று சொல்லவில்லை. ஒரு ஆண் மற்றொரு ஆணை இச்சையோடு அவனை நெருங்குவான் என்றால் சோடி சோடியாக ஒவ்வொரு படைப்பையும் படைத்திருக்கின்ற அல்லாஹ் மனித இனத்தையும் சோடி சோடியாக படைத்திருக்கின்றான். ஆண் பெண் என்ற சோடி மூலம் ஒருவர் மற்றவரிடமிருந்து மன ஆறுதல் பெறுகின்றார்கள். மனித சமூகத்தின் தொடர்ச்சி அமைய பெற்றிருக்கின்றது என்றெல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த இயற்கையான முறையை மறுத்து ஆண் ஆணிடம் இச்சையோடு நெருங்குவது பற்றி இயற்கை மார்க்கத்திலே அப்படி குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு வாதம், அறியாமையில் இருக்கக்கூடிய கூட்டத்தாரின் வாதம் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆண் ஆணை புணர்வது, பெண் பெண்ணை புணர்வது, இது மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று எந்த ஒரு அல் குர்ஆன் வசனமும் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒரு ஆண் மற்றொரு ஆணிடம் இச்சையுடன் நெருங்குவது, ஒரு ஆண் மற்றொரு ஆணிடம் இச்சையோடு வருவது, இப்படித்தான் மிக தெளிவாக கண்ணியமிக்க அல்லாஹ் வெறுமனே ஓரின சேர்க்கை மட்டுமல்ல, ஓரினத்தைச் சேர்ந்தவர்கள் இச்சை என்ற அந்த ஆசையோடு நெருங்குகின்ற போது அதுவே மிக மோசமான செயல், வரம்பு மீறக்கூடிய செயல், அறிவீனமான ஒரு கூட்டத்தின் செயல் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனிலே எங்கே இருந்து இதற்கு ஆதாரம் இருக்கின்றது என்று அந்த கேட்ட நண்பர், இஸ்லாம் பற்றி தெரியாத அவர் எத்தனை கேள்விகளை வேண்டுமானாலும் கேள்விகளாக கேட்கலாம். இதிலே மிகப்பெரிய அநியாயம், இஸ்லாத்தின் அடிப்படையே தெரியாத இவர் குர்ஆன் சுன்னா என்ற விடயத்தில் பல தசாப்தங்களை கழித்தவர்கள் கூட இப்படியான ஒன்று அறவே கிடையாது என்று முற்றிலுமாக மறுத்து சொல்லுகின்ற தகுதி கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆலிமாக இருக்கின்றவர் கூட குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் அறியாதவற்றை நான் அறிந்த வரையில் இவ்வாறு கிடையாது என்று மறுக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த அல் குர்ஆனும் ஒட்டுமொத்த சுன்னாவையும் முழுமையாக கற்றறிந்து நினைவிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்று குர்ஆன் சுன்னாவிலே எங்கும் கிடையாது என்று உங்களுடைய நண்பர் மார்க்க ஒரு ஆலிமாகவே இல்லாத நிலையில் சொல்லி இருப்பது போன்று சொல்லுவதென்பது நேர்வழியில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்திலே எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. இது அறியாமையிலே இருக்கின்ற ஒரு மனிதர்தான் இவ்வாறான வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியும். எப்படியோ மூன்று குர்ஆன் வசனங்களை இங்கே நினைவுபடுத்துகின்றோம். ஓரின சேர்க்கை என்ற ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் புணர்வது மட்டுமல்ல இச்சையோடு நெருங்குவதே வரம்பு மீறிய செயல், அறிவீனமான செயல், மனித வரலாற்றிலே
லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னர் எவருமே செய்ததாத குற்றச்செயல் என்று குர்ஆன் அழகாக விவரிக்கின்றது. முதலாவது அல் குர்ஆன் 27 அத்தியாயத்தின் 55 வசனம். நபி லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திலே முதன் முதலாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய பாவம் இணை வைத்தல் என்பது இஸ்லாத்திலே மிக மோசமான பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு முதன்மை பாவமாக காணப்படுகின்றது. அதேபோன்று பெரும் பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது. விபச்சாரத்தை குறிப்பிடலாம். ஒரு ஆணும் பெண்ணும் சோடி சோடியாக படைக்கப்பட்டிருந்தாலும் ஒருவர் மற்றவரை நெருங்குவதற்கு ஒழுங்கு முறைகளை இயற்கை மார்க்கம் சொல்லுகின்றது. அதனை தாண்டி நடக்கின்ற போது அது ஒரு பெரும் பாவமாக சொல்லுகின்றது. அத்தகைய பெரும் பாவத்திற்கு விதிக்கப்படாத தண்டனை ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் இச்சையோடு ஒருவர் மற்றவரை நெருங்குகின்ற போது இத்தகைய ஓரினம் மூலமாக இச்சைகளை தீர்க்க முற்படுகின்றவர்கள் புணர்ச்சி மட்டுமல்ல இச்சைகளை தீர்க்க முற்படுகின்றவர்கள் இச்சையோடு ஒருவர் மற்றவரை நெருங்குவது இது விபச்சாரம் என்ற பாவத்திற்குரிய தண்டனையை விட 100 மடங்கு மோசமான தண்டனை இவர்களுக்கு இருக்கின்றது என்ற விடயத்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இதற்குரிய தண்டனை குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு முன்னர் மனித வரலாற்றிலேயே இல்லாத இந்த மோசமான செயலை அவர்களுடைய சமூகத்தினர் செய்ய ஆரம்பித்த போது அவர்களை நோக்கி கேட்கின்றார்கள், பெண்களை விட்டுவிட்டு நீங்கள் இச்சையின் காரணமாக ஆண்களிடமே நெருங்குகின்றீர்களா? நீங்கள் அறிவீனமான ஒரு கூட்டத்தினர் என்று இந்த வசனத்தின் மூலம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதேபோன்று மற்றொரு வசனம் 29 அத்தியாயத்தின் 28-29 வசனங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினரின்பால் நாங்கள் அனுப்புகின்றோம். அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கேட்கின்றார்கள், இன்னக்கும் லதஅதுன அல்ஃபாஹிஷத மா சபகக்கும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன், நிச்சயமாக நீங்கள் ஒரு மோசமான ஒரு வரம்பு மீறுகின்ற ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். அகிலத்தார்களிலே உங்களை விட உங்களுக்கு முன்னதாக எவருமே இந்த குற்றத்தை செய்ததில்லை. இன்னக்கும் லதஅதுன அர்ரிஜால வதக்தஊன ஸபீல், நீங்கள் ஒரே இனமாகிய ஆண்களிடம் நீங்கள் நெருங்குகின்றீர்களா? மனித இனத்தின் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு வழியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சோடி தன்னுடைய சோடியை நெருங்குவதை விட்டுவிட்டு, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை நெருங்குவதை விட்டுவிட்டு அடுத்த தலைமுறையினர் உருவாகுவதை தடை செய்யக்கூடிய இந்த வழியிலே நீங்கள் ஈடுபடுகின்றீர்களா? உங்களுடைய சபையிலே கண் முன்னாக இந்த நீங்கள் தவறை நீங்கள் செய்கின்றீர்களே என்று அந்த சமூகத்தை பார்த்து கேட்கின்றார். இங்கே முக்கிய ஒரு விடயம், சோடி சோடியாக மனிதர்களை ஒவ்வொரு படைப்பையும் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஆண் பெண் என்ற சோடியை படைத்திருக்கின்ற நிலையிலே ஆண் பெண்ணிலிருந்து தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு பதிலாக ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் நெருங்குகின்ற போது அடுத்த சந்ததி எப்படி உருவாகும்? இவ்வாறு அந்த சந்ததிக்கான வழிமுறையை நீங்கள் துண்டிக்கின்றீர்களா என்று மறு குற்றச்சாட்டை அல்லாஹ் லூத் நபி மூலம் அந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்கின்றான். இதேபோன்று 7 அத்தியாயத்தின் 81 வசனம், 84 வசனம். 81 வசனத்திலே அல்லாஹ் தன்னுடைய நபி மூலம் இதே உண்மையை எப்படி வெளிப்படுத்துகின்றான் என்றால், உங்களுடைய இச்சை காரணமாக நீங்கள் ஆண்களிடம் வருகின்றீர்கள், ஆண்களை நெருங்குகின்றீர்கள், பெண்களை விட்டு விடுகின்றீர்கள். நீங்கள் வரம்பு மீறக்கூடிய, அதாவது படைத்தவனின் விதிமுறைகளை மீறக்கூடிய சமூகமாக இருக்கின்றீர்கள் என்று ஒட்டு மொத்தமாக இச்சையோடு ஒரு ஆணை நெருங்குவது புணர்வதல்ல, இச்சையோடு ஒரே தன்னுடைய பாலினத்தைச் சேர்ந்தவரை ஒருவர் மற்றவரை நெருங்குவார் என்றால் இது மிகப்பெரிய வரம்பு மீறுகின்ற தவறான செயல் என்பதை சொல்லிக் காட்டுகின்றார்கள். இவர்களுக்குரிய தண்டனை
விபச்சாரம் என்ற குற்றத்திற்குரிய தண்டனையை விட மோசமான தண்டனை வழங்கப்படுகின்றது. அவர்கள் மீது கல்லு மலையை நாம் பொழிந்தோம். அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவு என்ன என்பதை நீங்கள் கவனியுங்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே சுருக்கம் என்னவென்றால், ஒரே பாலினம் ஒருவர் மற்றவரிடம் இச்சையோடு நெருங்குவது ஒரு அப்பட்டமான ஹராம், ஒரு சமூகம் அழிக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் என்றுதான் அல்குர்ஆன் சொல்லுகின்றதே ஒழிய, ஒருவர் மற்றவரை புணர்ந்தது என்று குறிப்பிட்ட ஒரு செயலை மட்டும் குறித்து அல்குர்ஆன் சொல்லவில்லை. இப்படி தெளிவாக அல்குர்ஆனிலே உள்ள விடயங்களை பற்றி அறிவு இல்லாத நிலையிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடையாது என்று கருத்து சொல்லும் அளவிற்கு இவரை கொண்டு சென்றது இவரது அறிவீனமாகும். இந்த மோசமான செயலை செய்யக்கூடிய சமூகம் அறிவீனமான சமூகம் என்று அல்லாஹ்வே தீர்ப்பளித்து விட்டான். எனவே முறையாக இஸ்லாத்திலே நுழைந்து இஸ்லாத்திலே உலமாக்களின் வழிகாட்டலில் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை போதனையை புரிந்து உண்மை முஸ்லிமாக மாறும்படி அவருக்கு வழிகாட்டுங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உண்மையான செய்தியை எடுத்து முன்வையுங்கள். எனவே அறிவில்லாமல் மார்க்க தீர்ப்புகளை உண்மையிலேயே இஸ்லாத்திலே நுழைந்து விட்டவர்கள் கூட ஒவ்வொரு பொதுமக்களும் இஸ்லாமிய தீர்ப்புகளை வழங்க முற்படக்கூடாது. குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும், இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது. ஆனால் இஸ்லாமிய தீர்ப்புக்கள் வழங்குவது நபிமார்கள் இல்லாத காலத்திலே முறையாக தீனை கற்ற உலமாக்கள் இவர்கள் வழிகாட்ட வேண்டும். இவர்களிடமிருந்து மார்க்க தீர்ப்புகளை அறிந்து அனைத்து முஸ்லிம்களும் பின்பற்ற வேண்டும் என்பதே நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். எனவே இந்த இரண்டு விடயங்களிலும், ஒன்று பொதுவான அடிப்படை ஜாஹிலியத் என்ற அறியாமையிலிருந்து சூனம் செல்லக்கூடிய கூட்டமாகிய இஸ்லாத்தை ஏற்ற கூட்டத்தோடு நுழைவது எப்படி, இஸ்லாத்தை ஏற்பது எப்படி, அதன் மூலம் ஜாஹிலியத்திலிருந்து அறியாமையிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு குர்ஆன் சுன்னாவிலே அடங்கியிருக்கக்கூடிய விடயத்தை முறையாக கற்று ஆலிமாக மாறிய ஒருவர் அது பற்றிய தீர்ப்புகளை சொல்ல வேண்டுமே ஒழிய, நாம் புரிந்து கொள்ளுகின்ற மொழிகளிலே ஒரு சில வசனங்களை ஒரு சில ஹதீஸ்களை நாம் படித்து விட்டோம் என்றால் அதன் பிறகு தீர்ப்பு சொல்ல முற்படுகின்ற தவறான வழிமுறையை நாம் கைவிட்டு விட வேண்டும். இத்தகைய ஜாஹிலியத்தில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும். இரண்டு வகையான ஜாஹிலியத்திலும் இருந்து விடுபட்டு உல தூய்மையோடு நேர்வழியை பின்பற்றி நடந்தால் மாத்திரமே அல்லாஹுடைய அருளாகிய அந்த சுவனத்தை நாம் பெற முடியும். அதற்குரிய வழியை நாமும் தெளிவு பெற்று மக்களுக்கு எடுத்துச் சொல்வதே எமது கடமையாகும். அதனை நாம் கடைபிடித்து நடப்பது ஒன்றுதான் அந்த சுவனத்திற்கு அல்லாஹுடைய அருளை கொண்டு செல்வதற்கு நாம் அதிலே செல்லுவதற்குரிய வழிமுறையாகும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்.